ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு சில பேர் செய்வீங்க, ஆனால் அந்த உருண்டை பார்த்திங்கன்னா குழம்புல போட்டதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் விலாகும் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீ போட்டிருக்கிறேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இங்கே 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். டீ போட்டாச்சு, ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். எந்த வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிற்றுக்கும் ஒரு பெட்ரோலை போட்டுட்டு செஞ்சால் தான் கடகடன்னு வேலை ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். டீ பார்த்திங்கன்னா பிருந்தா தான் போட்டால் ஒரு 11 மணிக்கு டீ போட்டு குடித்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டீ ரெடி. நம்ம தமிழ்நாட்டின் இல்லத்தரசிகள் எப்பயுமே ஏதாவது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க தி ஆல் நியூ பிரிட்டானியா மேரிகோல்டு அம்மாஸ் கிச்சன் ஜீரா ஃப்ளேவர் உருவாச்சு. அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் பேக் அனுப்பியிருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரிட்டானியா மேரிகோல்டு அம்மாஸ் கிச்சன் என்ன மாதிரி நிறைய இல்லத்தரசிகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஜீரா ஃப்ளேவர் மேரிகோல்டு. உங்களுக்கே தெரியும், சீரகம் நம்ம பண்ணுற எல்லா சமையலையும் சேர்த்துப்போம். அதனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீரகம் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த பிஸ்கட். இந்த பிஸ்கட்லேயும் ஜீரா ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாக்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக பிஸ்கட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஸ்கட்லேயும் ஜீரா ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இனி என்னோடய டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜீரா பிஸ்கட் தான். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு இது கூடவே 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புல வேறு உப்பு சேர்ப்போம். இந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் அரைக்க வேண்டாம். அரைக்கும் போது 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புல, இந்த காரக்குழம்புலாம் செய்கிறேன் பார்த்தீங்களா, அதாவது புளிக்குழம்புலாம் செய்கிறீங்களா, புளிக்குழம்பு, சுண்டல் குழம்பு, மொச்சக்குழம்பு இதெல்லாம் செய்கிறீங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட வடகம் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம். வடகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் 15-20 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடலைப்பருப்பு போடுறோம் பார்த்தீங்களா, பருப்பு உருண்டில், அதனால் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது சூடாக இட்லி இல்லைன்னா ஊத்தப்பம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் வச்சுட்டு நைட்டுக்கு இந்த மாதிரி இந்த குழம்பு திருப்பி சூடு பண்ணி வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குழம்பு வந்து எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
தான் சௌமி சொல்வா. அவங்க அப்பா மேலே ஏதாவது கோபமாக இருந்தேன்னா சொல்வா, அத்தம்மா இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு ஒரு பருப்பு உருண்டை குழம்பு போட போகிறா அத்தம்மா அப்படின்பா. ஏன்டா அப்படின்னா, அப்பா இப்படி சொல்கிறாங்க அத்தம்மா, அதனால் பருப்பு உருண்டை குழம்பு அப்பாவுக்கு ஒரு பார்சல் அப்படின்பா. எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஊர்லேருந்து வந்தாலும் நாங்கள் செய்யலான்னு சொன்னாலும் சரி, அங்கே போகும்போது செய்கிறோன்னு சொன்னாலும் சரி, விடவே மாட்டாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படிம்பாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த உருண்டை போடுறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் வெறும் குழம்பு கொடுப்போம், நாங்கள் வந்து உருண்டை குழம்பாக சாப்பிட்டுப்போம். அது நல்லாயிருக்கும், இந்த புளிப்பு டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், தயிர் சாதத்துக்கு அந்த உருண்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, வெங்காயம் வந்து நல்லா முறிஞ்சி வரணும், அதான் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் வதங்கட்டும், நல்லா வதங்கி வரணும் வெங்காயம், வதங்கட்டும். அந்த வெங்காயம் வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா சட்டுன்னு வெந்துடும், சட்டுன்னு தக்காளி வதங்கிடும். நம்ம உருண்டைக்கு வேறு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மையாக மசிஞ்சு வரட்டும், நல்லா தொக்கு மாதிரி வரணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா தொக்கா நல்லா மசிஞ்சு வரணும், இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் வந்து பொடி சேர்த்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம், ஒரே குழம்பு பொடியாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மல்லிப்பொடியோட பச்சை வாசம் போகணும். கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நல்ல 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கொதிக்கட்டும். தேங்காய் பேஸ்ட் இதில் அரைச்சி சேர்க்க வேண்டாம், தேங்காய் பாலாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பருப்புலேருந்து அந்த எசன்ஸே வரும், திக்னஸே வரும், அதனால் வந்து தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும். நம்ம தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சில பேர் கம்மியாக சேர்ப்பீங்க, சில பேர் ஜாஸ்தியாக சேர்த்துப்பீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், புளியோட பச்சை வாடை போகணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 கரண்டி தேங்காய் பால் அவ்வளோதான், ஊற்றிட்டு அப்படியே 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம வந்து அந்த பருப்பு அரைச்சி வச்சோம்ல அதை பார்த்துடலாம். இங்கே வந்து பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன், இதில் கொஞ்சமாக வெங்காயம், நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் உப்பு சேர்த்து அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான் போதும். வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்குவோங்க, வெங்காயம் சேர்த்துக்கிட்டாவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை உருண்டை பண்ணி அப்படியே குழம்புல போடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணியை வச்சுடுங்க, நம்ம உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்படி குழம்பு இருக்கும்போது நீங்கள் உருண்டையை சேர்த்திங்கன்னா கரைஞ்சிடும், நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணும். கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம உருண்டையை சேர்க்கணும், அதனால் 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நான் தண்ணி சேர்த்ததுனால கொதிக்கிறது அடங்கிடுச்சு, இந்த இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. உருண்டை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம், சின்னதாகவும் போட வேண்டாம், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொதிக்கட்டும், சேர்க்கலாம். குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி உருட்டி சேர்த்துக்கலாம். கிளறி விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்படி எடுத்து இதில் போட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னா அப்படியே மேலே எழுந்து வரும்,
கல்யாணம் புதுசில் நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு நான் ஒரு தடவை செஞ்சேன். எங்கள் சின்னத்தை வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து இட்லி எண்ணெயில் தான் வேக வச்சு சேர்ப்பேன். அவங்க தான் சொன்னாங்க, இட்லி எண்ணெயெலாம் வேக வச்சு சேர்க்க வேண்டாம், நான் அப்படியே தான் குழம்புல சேர்த்துருவேன், நீ அப்படி சேர்த்துப்பாரு அப்படின்னாங்க. நானும் அவங்க சொன்னதை நம்பி என்ன பண்ணேன், அவங்க சொன்னது கரெக்டாக தான் சொன்னாங்க. இந்த கொதிக்கும் போது போடணும், கொதிக்கும் போது போடாமல் அப்படி ப்ளெயினாக நிற்கும் போதே நான் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டேன். நல்லா ஒரு 10-15 உருண்டையை போட்டுட்டு அப்படி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறேன், அப்படியே கேக்கு மாதிரி இருக்குது. எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி கேக்கு மாதிரி நிற்குது எனக்கு. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் தான் திருப்பி அத்தைகிட்ட போய் கேட்டேன், யார் தெரியுமா மாலா தட்டதான் கேட்டேன், என்னத்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி கேட்டும் போது தான், நல்லா கொதிக்கணும், கொதிக்கும் போது நீ சேர்க்கலை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்படி உங்களுக்கு சேர்க்குற பயமாக இருந்த, இப்படி குழம்புல போடும் போது கரைஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா இட்லி அண்டாவில் அப்படியே வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இட்லி அண்டாவில் வேக வைக்கும் போது அந்த தட்டில் எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வைக்கும் போது காயெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் வந்து உருளைக்கிழங்கு சி நான் என்ன பண்ணேன், முருங்கைக்காய் கூட்டு செஞ்சேன், பிருந்தா செஞ்சா காலையில். இது மட்டும் இருந்தாவே போதும், அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றலாம். அதே மாதிரி நிறைய அப்படி குழம்புக்கு தகுந்த மாதிரி உருண்டை சேர்த்துக்கோங்க. குழம்போட உருண்டை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி போட்டுடாதீங்க, அப்படி இருந்தாலுமே வந்து அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிடும். இந்த பாருங்கள், மொதல் போட்டதெல்லாம் மெதுவாக எழுந்து வருது பாருங்கள், வெந்துடுச்சுன்னா அப்படியே எழுந்து வரும். அப்படி போடும் போது உள்ளே போயிடும், வெந்துடுச்சுன்னா மேலே எழுந்து வரும். இதோ பாருங்கள் சுற்றுதா அப்படியே. ஐயோ மேலே நிற்கிது. சரி, இது சாந்திரா வடக்கி வச்சுக்கலாம். இது ஒன்று மட்டும் போட்டு விட்டுறேன், அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்குது, இது சாந்திர வடை போட்டுக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸில், இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 உருண்டை வரைக்கும் வந்திருக்குது பார்த்திங்களா. இப்போ நல்லா மேலே எழுந்து வந்துருச்சு பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு நம்ம போடும் போது எப்படி இருந்தது, அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலேயே நம்ம வந்து கொத்தமல்லியில் தூவிக்கலாம். தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். அந்த வாசம் ஜம்முன்னு இருக்குது. இப்போ நமக்கு பருப்புருண்டை குழம்பு ரெடி. மூடி வச்சுக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாதம் கூடவே பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டு இங்கே வந்து முருங்கைக்காய் கூட்டு பிருந்தா வச்சது. இந்த முருங்கைக்காய் கூட்டு ரெசிபி வந்து நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்குது, செம்ம சூடு, சாதமும் சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது உருண்டை. சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த கடலை பருப்பு உருண்டை பாருங்கள், உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் சூடாக இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ஹார்டாக இருக்கும், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்படியே பொடப்பொடான்னு உதிரணும், தொட்டனா இப்படி இருக்கணும். நான் முந்தி கல்யாணமான புதுசில் குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு வச்சேன்னா இப்படி தான் இருக்கும் உருண்டை, அப்படியே கல் மாதிரி இருக்கும், உடைக்கவே முடியாது. பக்குவம் தெரியாமல் வச்சது அதெல்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.